ನಿಮಗೆ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ಸ್ಟೇಟ್ ಪ್ರೈಸ್ ವಾಂಗಿ ಕೋಪೆಗಳನ್ನ ರಿಮೂವ್ ಮಾಡಿಟ್ಟಿರಕ್ಕೆ ಇಂತ ವರ್ಷ ನೀವು ವಾಂಗ ಪೋರ ಫಸ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಕೋಪೆ ಇದಾ ನಾನು ಇಂಗೆ വെச்சி போறேன் ಮೇಲೆ ನಮ್ಮ ವೆಡ್ಡಿಂಗ್ ಫೋಟೋ ಐ'ಮ್ ಸಾರಿ ರೀಟಾ ಇಂತ ವರ್ಷಮ ಇವನಕ್ಕೆ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ತಾ ನೀವು ಏನು சொல்றீங்க ಪ್ರಕಾಶ್ ಅರುಣ್ ಕಾರ್ ರೇಸ್ಲ ಕಲಂದಕ போறாங்க ಯಾರು சொன்னது ರೇಸ್ ಕ್ಲಬ್ ಬೋರ್ಡ್ சொல்லுது என்ன வளರ್றீங்க இப்ப நான் ರೇಸ್ಲ ಬೋರ್ಡ್ பார்த்துட்டு தான் வர ರೀಟಾ போட்டில கலந்துக்க போறவங்க லிஸ்ட்ல அருண் பேர் தான் முதல்ல இருக்கு நோ நோ நான் இத நம்பவே மாட்டேன் நம்ப என்ன போர்டு வந்து பாரு ரீட்டா இவன் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா வர போ நமஸ்காரம் குட் மார்னிங் ஓகே வாங்கயா எங்க இவ்வளவு தூரம் கார் ரேஸ் நடக்கிறது வருஷா வருஷம் கார் ரேஸ் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல லீவ் வருது வழக்கம் இந்த வருஷம் எப்படியோ முன்ன அருண் இருந்தாரு அவர்காக லீவ் விட்டாங்க இப்போதான் அவர் இல்லையே என்ன இருந்தாலும் மாஜி மேனேஜர் இல்லையா அவரே ரேஸ்ல கலந்துக்கும் போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா எப்படி என்னைய சொல்றாரு அருண் ரேஸ்ல கலந்துக்க போறாரா ஆமா சார் ரேஸ்ல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு மை காட் ஐபி நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஏ சார் இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்பவாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான் அவ்வளவு உண்மை சார் இது மட்டும் உண்மையா இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடி புயல் அடிக்க ஆரம்பிச்சு நம்ப மாட்டேன் நீ இப்ப என்னடா சொல்ற நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முன்வச்சக்கார कार्य से लेकर तक बोलिया अरु ना सुन रखे दायर से जी द कार्य से निपोह है अरु ना सुन लीक देर के गवरी क्या बोलती है द नेस लोगों ने कोल्ला तक तुझे बूट कर गए वो ये तो ही है याना कुवरे वरे ये देरी तो ना बंदे अबे नल्ला पुड़ी पां அருமையா திருடுவான் பிரமாதமா போய் சொல்லுவான் ரொம்ப அழகா ஏமாத்துவான் ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட தங்கச்சி புருஷனா அருண் அருண் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் என்ன வெறுக்குது எனக்கு அது நல்லா புரியுது ஏன் இருந்தாலும் உன்னையே சுத்தி சுத்தி வர்றேன் என் தங்கச்சியோட மாங்கிலிய நினைக்கணும் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அந்த ரேஸ் நடக்கிற பக்கமே நீ போகாது என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் போக தான் போறேன் ஜெயிக்க தான் போறேன் அருண் நான் சொல்றதெல்லாம் சத்தியப்பா ஓ கால்ல வேண்டாம் நீ கேட்க பெட்டர் யூ டை தென் ஃபாலிங் அட் சம்படி ஸ்பீட் கெட் அப் காரியத்தை சாதிக்கிறதுக்காக கால்ல விழுறதை விட சாகிறதே மேல் தட் இஸ் மை பிரின்சிபல் சாந்தி நான் சாதிக்க நினைச்சிருக்கிற காரியம் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல உங்க அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக பிரபு உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையே அப்படி இருக்கு வலிய வலிய வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க உங்க நிலைமைய பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சக்தி நான் சொல்றதை கேளுங்க ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி மனுஷனை விட கடவுளுக்கு தான் உண்டு நடக்கிறது நடக்கட்டும் உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராதுங்க போயிடுங்க யார் என்ன சொன்னாலும் சரி லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சவால் இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும்
அம்பது மைலுக்கு சில நடமாட்டமே கிடையாது. இதுதான் சரியான இடம்.
நான் வந்தியாரே, எப்படிக்கிறேன்?
இவரே உங்களுக்கு தெரியுமா? உங்களால கொலை செய்யப்பட்டவர். இவர் உயிரோட இருக்கறத சித்தப்ப சொன்னார். என் சந்தேகம் வலுத்து. இவரே தெரியுமா உங்களுக்கு? கிளப்ல எங்க அண்ணன் முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடந்தையா இருந்தவர். ஆமா இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் எங்க அப்பாக்கு சொன்னேன். நம்ம டாக்டர் ஒரு உருட்டல் உருட்டி ஒரு மிரட்டல் மிரட்டினார். உடனே உண்மையெல்லாம் கட்டிட்டார். ஆமா நான் மட்டும் தான் உண்மையெல்லாம் கேக்கினேன். இவன் கூட தான் உண்மையெல்லாம் கேக்கிட்டான். அண்ணன் ரேஸுக்கு புறப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதா இதெல்லாம் எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னேன். ரேஸ் முடிஞ்சது வந்து உங்களை கேக்கறதா சொல்லிட்டு போயிட்டார். ஆபரேஷன் சக்சஸ் ன்னு நர்ஸ் சொன்னதை மாத்தி அண்ணா செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மென்ட் ஓகே. பிரபு பகைவனுக்கு அருள் புரியிற தன்மை தெய்வத்துக்கு தான் உண்டு படித்திருக்கேன். அந்த தெய்வம் மனுஷ உருவிலையும் நடமாடுங்கிறத இப்பதான் உணர்வு. நான் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவனும் நீ பயப்படவா? நீ எனக்காக பட்டிருக்கிற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா நான் மட்டுமல்ல யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசாரும்.